Happy Diwali to all. Welcome back to IA Culinary Classics and this is Jani Arunachalam. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தீபாவளிக்கான ஸ்பெஷலான ஸ்வீட். என்னது தெரியுமா? ஆமாங்க, நீங்க கெஸ் பண்ணது ரொம்ப கரெக்ட். பாசுந்தி தாங்க அது. பாசுந்தி பார்க்க சிம்பிள் ரெசிபி தாங்க, ஆனால் அதுக்கு சின்ன சின்ன சீக்ரெட்ஸ்லாம் இருக்குங்க. பர்ஃபெக்டாக கடையில் வர பாசுந்தி மாதிரி பண்ணுறதுக்கு அது என்னன்றது நான் உங்கள் இந்த வீடியோவில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹெவி பாட்டம் உள்ள ஒரு பேனோ இல்லை இந்த மாதிரி ஒரு ஹெவி பாட்டம் உள்ள ஒரு பாத்திரத்தை நம்ம வந்து எடுத்துக்கிறோம். எதுக்கு சொல்கிறேன்னா, ஏன்னா பால் வந்து கீழே அடிபடிக்கூடாது, அதனால தான் ஹெவி பாட்டமாக எடுக்க சொல்கிறேன். இது வந்து ஃபர்ஸ்ட் சீக்ரெட். ரெண்டாவது, இந்த பால் வந்து ஃபுல் க்ரீம் மில்காக எடுங்க. இப்போ நான் எடுத்துருக்கிறது வந்து 3/4 லிட்டர் பால். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து இப்போ வந்து சாஃப்ரான் போடுறேன், அதாவது குங்குமப்பூ போட்டுக்கிறேன். ஸோ இந்த பால் வந்து நல்லா கொதிக்கணும். ஸோ இதோட இப்போ நான் வந்து 1/2 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் பால் கொதிக்கும் போது கண்டினியூஸாக ஸ்டிர் பண்ணிக்கிட்டே இருங்க, ஏன்னா பால் வந்து அடியில் வந்து அடி பிடிக்கக்கூடாது, அதுதான் இது வந்து மெயின். ஸோ அப்படியே விட்டுட்டு போயிடலாம்லாம் கிடையாது, ஏன்னா கீழே அடி பிடிச்சனும் அப்புறம் தீஞ்ச ஸ்மெல் வந்துடும். ஸோ அதனால தான் ஹெவி பாட்டம் பிளானாக எடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பாலை தீயாமல் பார்த்துக்கோங்க, அதாவது அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. இப்போ 10 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் இப்போ எப்படி இருக்குது. இந்த பால் ஆடையை வந்து உடைக்காமல், முடிஞ்ச அளவுக்கு உடைக்காமல் நம்ம வந்து இது கலரி கொடுக்க பார்ப்போம். இந்த சைட்லலாம் வந்து ஆடை வந்து ஸ்டிக் ஆகும். ஸோ அதையும் நீங்கள் கரண்டியில் மெதுவாக எடுத்து விட்டிங்கன்னா வந்துடும். ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸாக நீங்கள் வந்து ஸ்டிர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ கீழே வந்து பால் அடி பிடிக்கவே கூடாது. ஸோ அதை வந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் பால் வந்து நல்லா ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு, திக் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் வந்து பிஸ்தா, பாதாம், ஏலக்காய் இது எல்லாத்தையும் எடுத்துட்டு நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா அரைச்சி எடுத்துக்கிறேன். ஏன்னா வந்து எனக்கு வந்து பசங்களுக்கு வாயில் வந்து ரொம்ப சூ பண்ணுற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் நல்லா இது வந்து ஃப்ளேவர் கூட நமக்கு வந்து இன்னும் நல்லா கொடுக்கும் பொடியாக போடும்போது. ஸோ அதனால் வந்துட்டு நான் வந்து இப்போ நான் வந்து அரைச்சி போட்டுக்கிறேன். உங்களுக்கு அரைக்க வேண்டாம் அப்படின்னா நீங்கள் முழுசாக கூட போட்டுக்கலாம். இது இப்போ பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லை, இது வந்து நம்மளுக்கு வந்து இன்னும் மில்க் வந்து திக்காக்கி கொடுக்கும். ஸோ இப்போது நான் சொன்ன மாதிரியே அந்த ஆடையை மட்டும் எவ்வளோ மேக்ஸிமம் உடைக்காமல் பண்ண முடியுமோ அவ்வளோ மேக்ஸிமம் உடைக்காமல் மெதுவாக அதை வந்து கலரி கொடுத்துட்டே இருப்போம். இது வந்து கண்டினியூஸாக ஸ்டிர் பண்ணணும், அதுதான் இதோட முக்கியமான விஷயம். ஏன்னா கீழே வந்து பால் அடிபடியக்கூடாது. அதே மாதிரி மீடியம் சிம்மில் வச்சு தான் நீங்கள் வந்து குக் பண்ணணும். ஸோ ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணும்போது தான் இது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ 5 நிமிஷம் கழித்து பாருங்கள், பால் நல்லா சுண்டி இருக்கு. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா ரெடியூஸ் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ எங்கிருந்து அப்படியே 1/2 வந்து ரெடியூஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த கன்சிஸ்டன்சி வேணும். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த கேஸ் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். பொதுவாக பாசுந்தி வந்து பார்த்தீங்கன்னா ஹாட்டாகவும் சாப்பிடுவாங்க, கோல்டாகவும் சாப்பிடுவாங்க. பட் எனக்கு வந்து அந்த சில்லாக சாப்பிடும்போது தான் இன்னும் நம்மளுக்கு அந்த பாசுந்தி வந்து திக்காகவும் இருக்கும், ரொம்ப நல்லாவும் இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ இதை நான் 1 ஹவர் வந்து இப்போ வந்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுக்க போகிறேன். பாருங்கள் ஆஃப்டர் 1 ஹவர் பாருங்கள் அந்த பாலாடை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு, அப்படியே ரேக் ரேக்காக வந்திருக்கு. இன்னும் உங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கும்போது திக்னஸ் இன்னும் கொஞ்சம் கூடும். ஸோ சுவையான பாசுந்தி ரெடி. நம்ம கடைக்கு போய் சாப்பிடணுன்னு அவசியம் இல்லைங்க, ரொம்ப ஈஸியான ரெசிபி, நம்ம வீட்டிலே இதை நம்ம பண்ணிடலாம். இந்த தீபாவளிக்கு பாசுந்தி சரி ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹாப்பி தீபாவளி டு ஆல்.